மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய நபர்களோட கனவாக இருக்குது. அவங்களோட கனவு அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு கேட்டால் நோ. ஏன்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் ரீசன். எல்லாருக்குமே வருமானங்கிறது தேவை. அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து வருமானங்கள் தேவைங்கிறது மாறுபடுமே தவிர வருமானமே தேவையில்லைங்கிற நபர் இங்கே யாருமே கிடையாது. அண்ட் உங்கள் வருமான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கிரேட் ஆன்லைன் ஏர்னிங் சைட் மூலிமா உங்களை எல்லாருமே அகெயின் நான் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் உங்கள் லைஃபுக்கும் உங்களுக்கும் தேவையான விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு 100% அர்த்தபிளான பிஸ்னஸ். லாங் டேர்ம் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலியமாக லட்சக்கணக்கான நபர்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. அண்ட் ஏராளமான நபர்கள் கார் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளான் பார்த்தினா முழு விவரங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு பிளான்ஸை நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரமோ காண்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோராக உங்கள் பிளானை நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் வெஸ்டீஜ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்டு, அதாவது இந்த நிறுவனத்தை பற்றி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய நிறுவனங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், அது உண்மைதான், நீங்கள் பார்த்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரியான பிஸ்னஸ் கிடையாது. ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆன்லைன் மயமாக மாற்கப்பட்டிருக்கு. முன்ன வந்து ஆஃப்லைனில் இதே நிறுவனம் ஆஃப்லைனில் ரன்னிங்கில் இருந்துச்சு. அப்போ நிறையா நபர்கள் இந்த பிஸ்னஸில் இணைஞ்சும் இருக்கலாம். இணைந்த பிறகு லீடர் சப்போர்ட் இல்லாமல் கூட நீங்கள் பிஸ்னஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நபராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி உங்களை வந்து 1 லாக் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனம் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் மயமாக மாக்கிட்டாங்க. ஆன்லைன் மயமாக ஆக்கினதுனால நம்ம எங்கேயுமே வெளியில் போகணுங்கிற நெசசரிஸ் கிடையாது. நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே மாதந்தோறும் நிறைவான வருமானம் சம்பாதிக்கலாம். அதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 18 வயது பூர்த்தி அடைஞ்ச ஒவ்வொருத்தருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் அதே போல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடிய பர்சன், ஜாப்லெஸ் பீப்புள்ஸ், அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கமை சர்ச் பண்ணக்கூடிய பர்சன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அண்ட் அதே சமயம் இப்போ நிறைய நிறுவனங்கள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, கிரிப்டோ, இது மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மணியும் நீங்கள் பெருமளவில் லாஸஸ் ஆகிருப்பீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனி, அதாவது ஹியூமன்ஸ் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வர கம்பெனிஸ் எவ்வளோ நாள் ஸ்டேபிளாக இருக்குது? ஸோ அதனுடைய எண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. பட் நம்ம வெஸ்டீஜ் பிளான் அப்படிங்கிறது, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. யூஸ் பண்ணுறது மூலியமாக இருக்கக்கூடிய நன்மைகளை பிலருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. அதன் மூலியமாக அன்லிமிட்டட் ஆஃப் இன்கம், அதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை பற்றி நம்ம சஜஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் வாங்குகிறோம், மொபைல் நல்லாயிருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்டால், ஏ நல்லாயிருக்குப்பா, இந்த ப்ராண்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ப்ளஸ் வந்து பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சேம் ப்ராண்ட் மொபைலை அவர் பை பண்ணுறதுனால அந்த கம்பெனிக்கு தான் லாபம், அந்த ஸ்டோருக்கு தான் லாபம், நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. பட் இங்கே டெய்லி நீட்ஸ் ப்ராடக்ட், ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, பேஸ்ட்டு அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நிறுவனத்தில் எக்கச்சக்கமான ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஓன் யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெருமளவில் இன்கம் தேவைப்படுது, நல்ல இன்கம் நமக்கு கிடைக்கும். பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் நீங்கள் அதிகளவில் உழைப்பு கொடுத்தீங்கன்னா அதிகளவில் வருமானம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு குறைஞ்சதுன்னா உழைப்பு குறைய குறைய உங்களோட வருமானம் குறைக்கும். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒர்க்கே ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் அதே போல் நம்ம ஜென்ரல் தேவைகள் அப்படிங்கிறது என்னென்னலாம், ஒரு உணவு, உடை, வீடு, கல்வி, குடும்ப நலம், பொருளாதார சுதந்திரம், வெளிநாட்டு சுற்றுப்பயணம், வாகனம், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு சொந்தமாக வீடுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அவங்க ஒரு பைக் வாங்கணுங்கிறது கூட பெரிய கனவு, கார் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தேவைகள் எல்லாமே யாருக்கு வந்து கிடைக்குது? 95% மக்களுக்கு இது கிடைக்கிறதுல 5% மக்களுக்கு மட்டும்தான் இது கிடைச்சிட்ருக்கு. 95% மக்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்பை தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க காம்ப்ரமைஸ் லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன்
மிகச்சிறிய அளவில் அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுனால தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரும் அளவில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களும் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அண்ட் அதே போல் நமக்கு வருமானம் தரக்கூடிய பாதையை நம்ம மாற்றிக்கணும். ஸோ நமக்கு வந்து நல்ல வீடு, நல்ல அளவில் வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா சைக்கிளில் நம்ம போனோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிட முடியாது. சைக்கிள் மீன்ஸ் அதாவது இப்போ நம்ம ப்ரெசன்ட் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செய்யக்கூடிய வேலையை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். இன்னொரு விதமான வருமானம் இருக்குது, அந்த வருமானம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னே இதுக்கு முன்னாடி ஒரு வருமானத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். உழைப்புங்கிறத நீங்கள் அதிகமாக கொடுத்துருப்பீங்க, வருமானம் அதிகமாக இருக்கும். உழைப்பு குறையும் போது வருமானம் குறையும். ஃபைனலி உழைப்பை நீங்கள் நிறுத்திட்டீங்க, வேலையே பார்க்கலனா உங்கள் வருமானம் என்ன பண்ணும், கம்ப்ளீட்லி வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாசிவ் இன்கம், ராயல்ட்டி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். நீங்கள் இனிஷியலி இந்த பிஸ்னஸில் அதாவது இனிஷியலி நீங்கள் எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ எஃபோர்ட் போடுறது ஒர்க்கு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். அண்ட் அதே போல் திருப்பி ஒர்க் நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதில் வந்து கொஞ்சம் உழைப்பு கம்மியாக இருக்கும் பட் வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் உழைப்பு கம்மி பண்ண கம்மியானாலுமே உங்களோட வருமானங்கிறது இங்கே குறையவே குறையாது. இதுதான் பாசிவ் இன்கம்காக வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கமை ராயல்ட்டி இன்கம் இல்லை தலைமுறை இன்கம் சொல்லுவாங்க, ஜென்ரேஷன் இன்கம் கூட சொல்லலாம். இந்த இன்கம் யாருக்கெல்லாம் கிடைச்சிட்ருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ராபர்ட் கியோசகி அப்படிங்கிற ஒரு நபர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஒரு ஆர்த்தர், அவர் எழுதின புக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்மளை பல நபர்கள் அந்த புக்கை படிச்சுட்ருக்கோம். இதுதான் பாசிவ் இன்கம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அவர் ரைட் பண்ணிட்டாரு, ரைட் பண்ணி அதுக்கான பேட்டன் ரைட் அவர் வச்சுருக்காரு. இந்த புக்கை யார் பிரிண்ட் பண்ணாலும் அதுக்கான மணி அவருக்கு பே பண்ணி தான் ஆகணும், அதுதான் ராயல்ட்டி இன்கம் சொல்லுவாங்க. இது காலம் கடந்து இது வந்து அவரோட ஜென்ரேஷனுக்கே போய்கிட்டே தான் இருக்குது, இது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. இதைத்தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இல்லை இதுவே வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு சிங்கர் இருக்கார், ஒரு பாப்புலரான சிங்கர் இருக்கார், நிறைய பாட்டை வந்து அவர் பாடியிருக்காரு, அதுக்கான பேட்டன் ரைட் வச்சுருக்காங்க. அந்த பாட்டை எங்கே யூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு சமூக வலைதளங்களில் யூஸ் பண்ணணும்னா அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து அவருக்கு போய் சேரும். இது மறைமுகமாக அவருக்கு நம்ம பண்ணுறத ஒரு மனம், அதாவது அவருக்கு நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாது இதுக்கு அந்த அமௌண்ட் அவருக்கு போகுதுன்னு, ஆனால் ராயல்ட்டி மூலமா அவருக்கு ஃபண்ட்ஸுங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யார் கிடைக்குதுன்னா சயின்டிஸ்ட் அண்ட் அதே போல் சிங்கராக இருக்கவங்க, ஆத்தராக இருக்கவங்க, ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டு அது அந்த ராயல்ட்டிங்கிறது போயிட்டுருக்கு. இது சாதாரணமான நபர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் நோ, கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்கான வருமானம் கொடுத்துட்றாங்க, தட்ஸ் இட். நாளைக்கு நம்ம வேலைக்கு போல வருமானம் வராது, இதில் எங்கே ராயல்ட்டி வரப்போகுது, இதுதான் விஷயம். இது சாதாரணமான மக்களான நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம ரெகுலராக நமக்கு தேவையான பொருட்களை நமக்கு தேவையான ஷாப்பில் நம்ம எங்கேயாவது நேர்பே இருக்கக்கூடிய ஷாப்பில் பை பண்ணுறதுல எவ்வளோ பணத்தை வந்து நம்ம விரயமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய நபர்கள் தெரிஞ்சிருக்காங்க, நிறைய நபர்களுக்கு இதை பற்றி தெரியாமலே இருக்குது. அது எப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். ஒரு பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா ஒர்த்தான ஒரு சோப்பு உங்களுக்கு தேவை, அதை போய் நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ரீட்டைல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த சோப்பு ஏதோ ஒரு கம்பெனியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ஆகி இந்த ஷாப்புக்கு வந்து இங்கேருந்து உங்கள் கைக்கு வந்திருக்கு. அப்போது இதனுடைய ரியல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 4 ரூபாய் தான். ஆனால் இது உங்கள் கைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ண பொருளை டைரெக்டாக கன்சியூமர்கிட்ட கொடுக்கறது கிடையாது. கம்பெனி என்ன பண்ணுது, CNF ஏஜென்ட்ஸ்க்கு கொடுக்குது, அந்த ஏஜென்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்கிட்ட வருது, டீலர்கிட்டருந்து ரீட்டெயிலர்ட்டேருந்து அங்கேருந்து தான் நமக்கு வந்து 10 ரூபாய்க்கு அந்த பொருள் கிடைக்கிது. ஆனால் அந்த பொருளோட உண்மையான விலை 4 ரூபாய் மட்டும்தான். இந்த பணம் எங்கே போயிருக்கு அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய இடைய தரகர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ குவாலிட்டிலெஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. அதே போல் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. இதில் நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸுமே கொடுக்க போகிறதில்ல. ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறதும் இங்கே நமக்கு கிடைக்காது. பட் நமக்கு ராயல்ட்டி இன்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம செலவு செய்யக்கூடிய பணத்தின் மூலியமாகவே நம்ம ஒரு ரிச்சஸ்ட் பீப்புளாக மாற முடியும், அதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பற்றி நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஹோம் மேக்கராக இருக்கவங்க, ஜாப்லெஸ் பீப்புள்ஸ், ஜாப்ல இருந்துட்டு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கமை சர்ச் பண்ணுறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க, ரிட்டைர்மெண்ட் பீப்புள், கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது சூட் ஆகும். நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த மட்டும் மாற்ற போகிறீங்க, அதன் மூலியமாக உங்கள் லைஃபை இங்கே மாறப்போகுது. நீங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறீங்களோ அந்த பொருட்களை நம்ம வெஸ்டிஜ் நிறுவனத்தில் நீங்கள் வாங்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காபி தூள், டீ தூள், வாஷிங் பவுடர் அண்ட் ஃப்ளோர் கிளீனர், பாத்திரம் சுத்தம் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய், பாடி வாஷு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உமன்ஸ்க்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம அங்கே வாங்குகிறோம். ஒரு அப்ராக்ஸ்டாக ஒரு 3470 ரூபான்னு வச்சுப்போங்களேன். இதை நீங்கள் அங்கே வெளியில் ரீட்டெயில் ஷாப்பில் வாங்குறீங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டோ, ஃப்ரீ ப்ராடக்ட்டோ, கேஷ்பேக்கோ, உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபரோ, எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. பட் வெஸ்டீஜில் 10-20% டிஸ்கவுண்ட் இருக்குது, 10% ஃப்ரீ ப்ராடக்ட்,
5 to 20% கேஷ்பேக், 3000 MRP ஒர்த்தான ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், 100% மணி பேக். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஐடி ரிஜிஸ்டர் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு 10 to 20% வந்து டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுக்குறாங்க, 5 to 11% வந்து கமிஷனும் நமக்கு கிடைக்கும். மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நம்ம பொருட்கள் வாங்குறோன்னா 10% மதிப்பிலான இலவச பொருட்களும் நமக்கு இந்த கம்பெனி கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பாலி அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டராக இருக்கார். இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டேரக்டர் அண்ட் சிஓவுடைய இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வெஸ்டீஜுடைய ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸோட லுக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் எப்போ, அதாவது இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியாவில் June 2, 2004 வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அனைத்து விதமான லீகல் டாக்குமெண்ட்டோட நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ஆன்லைன் செக்டர் தான் இந்த வெஸ்டீஜ். கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் அண்ட் அதே போல் கம்பெனிஸில் எக்கச்சக்கமான உமன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வருஷத்துக்கு வருஷம் அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிறாங்க. ஏன்னா ரேங்க் வைஸ் பார்க்கும்போது 2007 93 ரேங்கில் இருந்தவங்க 2019 30 ரேங்க் வந்துட்டாங்க. ஸோ அடிச்சு பிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நம்ம வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும் நடக்கலை, குளோபல் வாய்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. குளோபல் வாய்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே வெஸ்டீஜோட யூசர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60 கண்ட்ரிக்கு மேலே இந்த பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. கம்பெனியுடைய இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு வர்த்தபலான நிறுவனத்துக்கான நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ப்ராடக்ட் ஓவர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் ப்ரைம் அண்ட் ப்ரோ ஹெல்த்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா ப்ராடக்டோட ஓவர் வியூ தான் நம்ம பார்க்குறோம். ஃபுல் ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ லென்த்தாக போயிருங்கிற ஒரு தாட்ஸ்க்காக தான் நல்லா ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நேரடி வியாபாரத்தில் தலைமுறை வருமானம் வாங்குவது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபாரத்தில் நீங்கள் பொருட்களை வாங்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு வருமானமும் இங்கே கொடுப்பாங்க. வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டு ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு 10 குடும்பம் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபரை வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்க வைக்கிறீங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க 1000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது மொத்தம் 10,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டேர்ன் ஓவர் நடக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குடும்பத்தில் இருக்கவங்க பொருட்கள் வாங்குறாங்கன்னா 1 lakh. ஸோ 1000 குடும்பத்தில் இருக்கவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 10 lakh வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் நடக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இந்திய மக்கள் மாதந்தோறும் ஈட்டும் வருமானம் வந்து 5000-10,000 ரூபாய் வந்து 75% மக்களும், 10,000-50,000 15% மக்களும், 50,000-100,000 வாங்குறவங்க ஒரு 7%, லட்சங்கள்லேருந்து கோடிகள் வரைக்கும் வாங்குறவங்க 3% மட்டும்தான் இருக்காங்க. இதில் இந்த 5000-10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களை மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஒரு வாய்ப்பை வெஸ்டீஜ் வந்து கொடுக்குறாங்க. வெஸ்டீஜ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் இதன் முக்கிய குறிக்கோள், அதாவது இதனோட மெயினான ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் மூலியமாக அவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவை, அதே சேம் டைம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்கு ரெண்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே பிஸ்னஸ்னால் நம்ம வெஸ்டீஜ் மட்டுமே ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இணைவதற்கு ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத முதல்ல பார்த்தலாம். பேன் கார்டு, ஆதார கார்டு ப்ளஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக் இதுதான் தேவை. ஸோ ப்ளே ஸ்டோரில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வெஸ்டீஜ் அப்படிங்கிற வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோர் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடியை வந்து ஆன்லைன் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு சப்போஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுக்கான வீடியோவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் எப்படி வீடியோ பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் பாஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி கூட வெஸ்டீஜ் ஐடி கூட இணைச்சிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு மினிமம் 30 GB 1200 ரூபாய்க்கான ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 24 hours வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து பொருட்கள் வந்து சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவை என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் எங்கேயும் ஆஃபீஸ் வரணுங்கிறது கிடையாது, ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்ட அந்த ப்ராடக்ட் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானமும் கொடுக்குறாங்க. அந்த வருமான வாய்ப்பை பற்றி வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஜூம் லிங்க் மூலியமாகவும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்ஸ் மூலியமாக உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே
கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அதே போல் வந்து மாதந்தோறும் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 30 BV வந்து குறையாமல் வாங்கணும், அதை வந்து நம்ம வாங்கிட்டுருக்கணும். தேவைக்கு அதிகமான பொருட்களை இங்கே வாங்காதீங்க. ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இதுதான் பெரிய தப்புன்ட்டாங்க. ஸோ நிறைய பொருட்களை வாங்கி வச்சுருந்து அதை சேல் பண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பட் இப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க, தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்க வேண்டாம். வாட்ஸ்அப் மூலியமும் ஜூம் மீட்டிங் மூலியமாக ஒரு ரெகுலராக அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதன் மூலியமாக மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் உங்களால் டெஃபினட்டாக சம்பாதிக்க முடியும். அதாவது எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம கூடவே இருந்து ட்ரெயின் பண்ணும்பொழுது டெஃபினெட்லி வந்து நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட முடியும். இது வரைக்கும் நம்ம வெஸ்டீஜ் ஃபேமிலி மூலியமாக ஏராளமான நபர்கள் ஏராளமான கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரிப் போயிருக்காங்க. 5000 மேற்பட்ட நபர்கள் கார் வாங்கியிருக்காங்க. ஹவுஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேற்பட்ட நபர்கள் ஹவுஸ் ஃபண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த முறையை பின்பற்றி இந்தியாவில் கடந்த 15 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 160+ நபர்கள் வந்து மேலாக சொகுசு கார்களும் பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி, வோல்வோ இது மாதிரி நிறையா கார்ஸ் வாங்கியிருக்காங்க. 5000 மேலே 7 லட்சத்திற்கு உட்பட்ட கார்களும் அதற்கு மேற்பட்ட கார்களும் வாங்கியிருக்காங்க. 100 மேலே 10 லட்சம் முதல் 1 கோடியே 5 லட்சம் வரை மாதம் வருமானம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. 4000 மேலே 1 லட்சத்திலேருந்து 10 லட்சம் வரை வருமானம் சம்பாதிக்கிறாங்க. 25000 மேலே 1000 முதல் 1 லட்சம் வரை மாத வருமானம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த வெஸ்டீஜ் பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வாய்ஸாக வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த குரூப்லேருந்து வேறு ஒரு குரூப்புக்கு உங்களை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அதே போல் ப்ரீவியஸாக நீங்கள் வெஸ்டீஜில் ஐடி போட்டிருக்கீங்க, பட் டீம் லீடர் யாருன்னு தெரில, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னா கூட, ஸோ உங்களை அப்ளைன் யாருன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் கொடுத்து உங்களையுமே இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகள் வாடுகளும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நியூ யூஸராக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க லிங்க்கை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.